இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ரிசல்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட எக்ஸஸ் வெயிட் லூஸ் பண்ணி சூப்பராக ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணேன். இன் ஜென்ரல் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் 1 வீக்லேயே பாடியில் நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம், இன்ச் லாஸ் நல்லா கிடைக்கும். பட் ஒரு சைட் ஆஃப் பீப்புள் இன்னுமே 1 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணியுமே அவங்களோட வெயிட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்கள் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை தப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நானும் பண்ணியிருக்கேன். இந்த 17 kgs நான் குறைச்சிருக்கேன், பட் அதுக்கு நான் நிறைய தப்பை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணி இன்றைக்கி நான் இந்த வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் எனக்கு சில டைம் வேஸ்ட்டும் ஆகியிருக்கு, பட் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்க முடியும், ஆல்சோ உங்களுக்கு அந்த டைமும் சேவ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் பொதுவாக எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்ன அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உதவி பண்ணும். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஜஸ்ட் வாவ் அப்டேட்ஸ். வெயிட் லாஸ் சம்மந்தமாக நான் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. அண்ட் நிறைய டவுட்ஸும் கேட்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி நீங்களும் ஒரு ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சரியான அளவு தண்ணி குடிக்காதது. நம்மளை நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா வந்து லோ கலரி ஃபுட்டாக எடுத்துக்கணும், அந்த ஃபுட் எடுத்துக்கணும், இந்த ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மைண்ட் செட்லேயே இருப்போமே தவிர தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 16 hours வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறோம். அதில் 8 hours வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து தூங்கிட்டுருப்போம். அந்த டைமில் நீங்கள் சாப்பிடவும் மாட்டீங்க, தண்ணியும் குடிக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட பாடி வந்து நல்லா டீஹைட்ரேட் ஆகிருக்கும். ஸோ தூங்கி எழுந்த அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற முதல் மீல், அதாவது நீங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற அந்த முதல் மீலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஏதாச்சும் மார்னிங் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஸோ தண்ணி நிறையா குடிக்க குடிக்க தான் நம்மளோட பாடியில் வந்து டைஜஷன், நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாடிக்கு கரெக்டாக அப்சர்வ் ஆகுறது, நம்மளோட பாடியில் டீடாக்சிஃபிகேஷன் நடக்கிறது, இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு நடக்கும். ஸோ தண்ணி குடிக்கிறத மிஸ் பண்ணிடாமல் கரெக்டான அளவில் குடிச்சிட்டே இருங்க. அண்ட் இந்த ஃபாஸ்டிங் பீரியடில் குடிக்கிற ட்ரிங்கில் எல்லோரும் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லைட்டாக வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன், லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன், ஆர் நான் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் லோ கேலரி தானே அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்டிங் ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் தான் எடுக்கணும். அதை மீறி ஃபாஸ்டிங் ஹவர்ஸில் நீங்கள் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி தான் எடுக்கணும். சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது, அதில் மில்க்கு கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் 0 கலோரிக்கு மேலே இருக்க எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து ஃபாஸ்டிங் ஹவர்ஸில் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. அப்போ தான் நம்ம பாடியில் இன்சுலின் லெவல் ஃபுல்லாக ட்ராப் ஆகும். அண்ட் அப்போ தான் நம்ம பாடியில் வந்து ஃபேட்டை போய் டச் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பிளான். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 8 hours ஆஃப் ஈட்டிங் இருக்குது. அண்ட் 20 hours ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து 1 meal a day ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சப்போர்ட்டிவாக இருக்கிறதா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ப்ராப்பராக பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் அதிலேருந்து ஒரு வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம 1 meal a day ஆல்டர்னேட்டிவ் டே அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 16 hours ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 14 hours ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து அது உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அடுத்து 16 hours போகலாம். அண்ட் ஒரு நாள் பண்ணிவிட்டு அண்ட் மறுநாளே வந்து நமக்கு வெயிட் லாஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறது தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு வெயிட் லாஸ்லேயுமே எந்த நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஹெல்தி ரெசிபி எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்டா, இப்போ வந்து இதை சாப்பிட்டா போதும் ஒரே நைட்டில் வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நம்ம எஃபர்ட் போடணும். அதுக்காக பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்து தான் இதை பண்ணணும். நீங்கள் நினச்ச உடனே ஒரே நாளில் ஒரே நைட்லலாம் நமக்கு வெயிட் லாஸ் கிடைக்கவே கிடைக்காது. பொறுமைங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த வெயிட் லாஸில். ஸோ நமக்கான பிளானை கரெக்டாக சூஸ் பண்ணணும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்.
சரி, அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எல்லாரும் நினைக்கிறது நம்ம தான் ஏற்கனவே ஃபாஸ்டிங் இருக்கோமே அதுலேயே வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகாதா, ஆல்சோ நமக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டயட் அப்படின்னு எதுவும் கிடையாது, இல்லை கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதுக்காக நம்ம என்ன வேணால் சாப்பிடலாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம இருந்துட்டோன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், பட் அது வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற அந்த ஃபஸ்ட் மீல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் முடிஞ்சுது அப்போ நல்லா நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போய் நல்லா நிறைய சாப்பிட்றது. ஸோ பிஞ்ச் ஈட்டிங் எப்போவுமே பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன் கண்ட்ரோல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு தேவையான கலோரிஸை செப்பரேட் பண்ணி ஒரு மீல்க்கு இவ்வளோ தான் வச்சுருப்பீங்கல்ல, அந்த மீல்க்கான போர்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும். நடுவில் சாப்பிட்றது, ஒரு ஹவர்ஸ்க்கு சாப்பிட்றது, அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசி வந்து இன்னும் தான் எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் வந்து பிரெயினுக்கு சொல்லவே முடியாது. லெப்டின் என்ற ஹார்மோன் தான் வந்து உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பிரெயினுக்கு சொல்லும். ஸோ நீங்கள் வேகமாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா வயிறு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பிரெயினுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் அளவுக்கு மீறி சாப்பிட்ருவீங்க. ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணாது, கடைசியில் ப்ளோட்டிங்கும் வந்து நமக்கு முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 8 hours தான் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ விண்டோ குறையிறதால நமக்கு 3 meals தான் சாப்பிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கலோரிக் டெஃபிசிட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. ஸோ நம்ம நார்மலாக கலோரி டெஃபிசிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்டுக்கு வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ விண்டோ சுருங்க சுருங்க கலோரி டெஃபிசிட் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். ஸோ நமக்கு அதனாலேயுமே வந்து வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. பட் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, சரியாகவே வந்து சாப்பிட மாட்டாங்க. லைக் வந்து இப்போ 2 chapati ஒரு கிரேவி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸே கிடைக்காது. ஸோ நீங்கள் சரியான அளவு சாப்பிடலைனா உங்களோட பசியை தூண்டுற அந்த ஹார்மோன் கிரெலின்ங்கிற ஹார்மோன் கண்டிப்பாக வந்து அமைதி ஆகாது, உங்களை இன்னும் பசியை தூண்டிகிட்டே இருக்கும், இன்னும் சாப்பிட வச்சுட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க, போர்ஷன் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விஷயம் நிறைய பேர் பண்ணுறது, வெஜ்ஜீஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறது. நான் சும்மா தோசை சாப்பிட்டு குறைச்சிக்கிறேன், சப்பாத்தி சாப்பிட்டு குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவே வெயிட் லாஸ் கிடைக்காது. நீங்கள் வெஜ்ஜீஸு, மினரல்ஸு, நியூட்ரியன்ஸு எல்லாமே வந்து ஈக்குவலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டால் தான் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் முடிஞ்சு ஃபைனலாக நீங்கள் வரப்போ ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். வெயிட் லாஸுங்கிறது உங்களோட மசில் கூட லாஸ் ஆகும், நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரோட்டீன் எடுத்துக்கலன்னா. ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வெயிட்டை லூஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கவே கூடாது, ஃபேட் லாஸ் தான் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபேட் லாஸ் நடக்கும்போது தான் நம்ம பாடியில் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் வந்து போகும். வெயிட் லாஸுங்கிறது ஈஸியாக பண்ணிடலாம், பட் ஃபேட் லாஸ் பண்ணுறது நம்ம ப்ராப்பராக ஹெல்த்தியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து டயட் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், மில்லட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மினரல்ஸ் எல்லாமே வந்து அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஆல்சோ கார்ப்ஸ் கம்மி பண்ணுங்கள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் வந்து ஹை கார்ப்ஸ் எடுத்துப்பாங்க. லைக் தோசையே 3 வேளையும் சாப்பிட்றது, காலையில் தோசை, மதியம் ரைஸு, அகெயின் நைட்டு தோசை, இட்லி. இட்லி வந்து ஹெல்த்தியாகவே இருந்தாலும் நீங்கள் மார்னிங் தோசை, நைட்டும் இட்லி, மதியம் ரைஸ் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான், நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கவே கூடாது. ஸோ எல்லாமே வந்து கார்ப்ஸாகவே எடுத்தோன்னா நமக்கு வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் லாஸுங்கிறதே வந்து கிடைக்காது. பிகாஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்சுலின் லெவல் ஸ்பைக் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பாடியில். ஸோ அது வந்து நம்மளை பசியை தூண்டிகிட்டே தான் இருக்கும், நம்மளை இன்னும் சாப்பிட வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்ஸ், லெஸ் கார்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க, பட் ஃபேட்டும் வந்து கூடவே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்போ அது வந்து டுகெதர் வந்து ஹோலாக பார்க்குறப்போ அது இன்னும் அதிகமாக தான் வந்து ஸ்பைக் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் கூட ஃபேட்டோ இல்லை ப்ரோட்டீன் கூட வந்து கார்ப்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஃபைபர் இருக்க ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் இது எடுத்துக்கிற அப்போ தான் நமக்கு ரொம்ப நேரம் பசி உணர்வு எடுக்காமல் இருக்கும். அண்ட் நம்மளை அதிகமாக சாப்பிட வைக்காமல் அடுத்த வேளை உணவு நமக்கு பசி எடுத்து வர வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு நம்மளை சாப்பிட வைக்கும். ஸோ நமக்கு வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, பனானா ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியாக எடுத்துக்கிறது, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம்
ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலை ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. நீங்கள் அந்த மாதிரி ஃபாஸ்டிங் முடிஞ்சு முதல் வேலை தேவையான அளவு கலோரிஸ் எடுத்துக்கலைன்னா உங்களோட பாடி வந்து நம்ம இன்னும் வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி நம்மளோட பாடியில் இருக்க எனர்ஜியெல்லாம் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கும். லைக் வந்து நமக்கு பாடிக்கு இன்னும் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு நினச்சி அதை அப்படியே இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டே ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நம்மளோட மெட்டபாலிசமும் இம்ப்ரூவ் ஆகாது, நம்மளால் ஆக்டிவாக எதுவுமே பண்ண முடியாது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், கரெக்டான போர்ஷனில் இருக்கணும், சரியான அளவு கலோரிஸ் கொண்டதாக இருக்கணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, சரியான அளவு தூக்கம் இல்லாதது. இதுக்கு நான் ஒரு டிப் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணாலே நம்மளோட பாடி டயர்ட் ஆகும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் வந்து டயட் எதுவுமே இல்லையே, ஒர்க் அவுட் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா ஹெல்த்தியாகவும் ஆகாது, நம்ம நினைக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஆகாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நம்மளோட பாடி வந்து டயர்ட் ஆகும், அதனாலையுமே வந்து நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கணும். தூங்கலைன்னா நம்மளோட பாடியில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இன்னும் நல்லா சுரக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ அந்த கார்டிசோலுங்கிற ஹார்மோன் அண்ட் கிரெலினுங்கிற ஹார்மோன், இது ரெண்டுமே வந்து நமக்கு அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும் மறுநாள். ஸோ இன்றைக்கி நைட் நீங்கள் சரியாக தூங்கலைன்னா நாளைக்கு அது ரொம்ப அதிகமான அளவில் சுரக்கும். அண்ட் அகெயின் நமக்கு நாளைக்கு நல்லா பசி எடுக்கும், நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக அதிகமாக சாப்பிடுவீங்க. பிகாஸ் நம்ம தூங்கும்போது தான் நம்ம பாடி நேற்று நடந்த டேமேஜ் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த சரியான அளவில் தூங்கலைன்னா மறுநாள் நம்ம பாடி ரெக்கவர் ஆகாததுனால, ஆல்சோ கார்டிசோல் அண்ட் கிரெலின் ஹார்மோன் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நமக்கு பசியை இன்னும் அதிகமாக எடுக்க வைக்கும், நம்மளை இன்னும் அதிகமாக சாப்பிட வைக்கும். அண்ட் நம்மளோட என்டையர் டேவே வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் டே ஃபாஸ்டிங்கும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த டிப் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், பட் எனக்கு இதோட குறைஞ்சிடுச்சு நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கு மேலே குறையில அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோ இல்லை எந்த இது ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் இவ்வளோ கலோரிஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே வருவீங்க. ஸோ நம்ம பாடி வந்து அந்த கலோரிஸ்க்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டே வரும். இந்த பர்சன் வந்து இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு அது மைண்டுக்கு வந்து சொல்லிடும். ஸோ ஒன்ஸ் அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே நம்மளோட பாடி அந்த வெயிட்டுக்கு கீழே குறையிறதுக்கு யோசிக்காது, அது இவ்வளோ தான் இந்த பர்சன் சாப்பிடுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிடும். அண்ட் அப்போ தான் வந்து நமக்கு வெயிட் லாஸ் பிளாட்டியூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும், நம்மளோட வெயிட் அதுக்கு மேலே குறையாது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் அடுத்து இன்னும் புஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது, நீங்கள் கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்க கலோரிஸில் இருந்து இன்னும் கொஞ்சம் கலோரிஸ் கம்மி பண்ணி கொண்டு வரணும். அண்ட் நீங்கள் 16 hours இல்லை 14 hours அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டிங் ஹவர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ கலோரிஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வரணும், அண்ட் ஃபாஸ்டிங் ஹவர்ஸையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த கலோரிஸில் நம்மளோட பாடியை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணால் தான் நமக்கு திரும்ப வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ ஒரு 3-4 days வந்து கம்ப்ளீட்டாக திரும்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது, அகெயின் ஒரு 2-3 days ஒரு இப்போ சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கலோரிஸில் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஒரு 1-2 weeks பிரேக் கொடுங்க. பிரேக் கொடுத்து நீங்கள் திரும்ப பண்ணும்போது தான் உங்களுக்கு திரும்பவும் வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பாடியை கன்ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம திரும்ப வந்து அந்த வெயிட் லாஸ் பிளாட்டியூலேருந்து திரும்ப வெளியே வர முடியும். ஸோ ஏற்கனவே குறைஞ்சி வெயிட் லாஸ் பிளாட்டியூ ஹிட் பண்ணவங்க பண்ணுற மிஸ்டேக்கு இது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்னொரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்மளை நிறைய பேர் வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ண மாட்டோம். நீங்கள் பிளான் கிரியேட் பண்ணி இந்த வேலை இவ்வளோ தான் சாப்பிட போகிறோம் இதுதான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணலைன்னா, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்க, அப்போது உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும்னு மைண்டுக்கு வருமே தவிர, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம கரெக்டாக அந்த ஃபுட்டை முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம், இல்லை அதுக்கான தேவையான பொருட்கள் முன்னாடி நாளே வாங்கி வைக்கலாம். பட் நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம், கிச்சனுக்குள்ளே போய் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவில் போனீங்கன்னா, நீங்கள் அன்ஹெல்தி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் சேம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வெளியே இருக்கீங்க அப்படின்னா கூட அப்பவும் இதுதான் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுட்டை பிளான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன சாப்பிட போகிறோம், எவ்வளோ சாப்பிட போகிறோம், எத்தனை வேலை சாப்பிட போகிறோம், அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணாததால் தான் அன்ஹெல்தி ஆப்ஷன்ஸ்க்கு போகிறாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, நான் வந்து கரெக்டாக 16 hours தான் ஃபாலோ பண்ணுவேன், நான் கரெக்டாக 8 hours தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை.
இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற டைம் 8 hours சுருங்கிடுது. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம என்ன சாப்பிட போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கு மேலே நம்ம உணவை பற்றி யோசிக்க போகிறதும் இல்லை. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ மற்ற நேரத்தில் நீங்கள் ரொம்ப போட்டு யோசிச்சுக்க வேண்டாம் இதுக்காக. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற டைமில் டிசிப்ளினாக இருங்க, கரெக்டாக இதான் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீக்கில் 1 or 2 meals மிஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வேறு ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறதாலேயோ வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு எந்த விதத்துலையுமே அதை அஃபெக்ட் பண்ணவே போகிறது கிடையாது. அண்ட் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்து நம்மளோட ஃபாஸ்டிங் வந்து முடியுது அப்படின்னா 11:30 இல்லை 11:45 கூட வந்து ஐயோ இல்லை இல்லை இன்னொரு 15 minutes இருக்குது, இன்னொரு 20 minutes இருக்குது, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ரொம்ப பசிக்குதே, ரொம்ப தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருங்க, 20 minutes இருக்கா, 15 minutes இருக்கா, சாப்பிட்ருங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அண்ட் டெய்லி வந்து அதே டைம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம பாடி வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் நமக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரீட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிட்டு வரணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக யூஸ்வலாகவே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்போம், இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இதுன்ட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்து கற்றுக்கிட்டே இருப்போம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும், இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்ட்டு, பட் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மண்டேக்கோ இல்லை ஒரு டே பார்த்து நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், சின்ன சின்ன சேஞ்சஸ் இன்னிலேருந்தே கொண்டு வர ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது தப்பு நடக்குதுன்னா திரும்ப நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதிலேருந்து மூவ் பண்ணி போகலாம். பட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டார்ட்டுங்கிறது எப்போவுமே ரொம்ப 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 நல்லது. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணுறதை விட இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டேக்காக வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்கள் சொல்கிற அந்த மண்டே எப்போவுமே வராது. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்றைக்கே ஒரு பிளான் பண்ணுங்கள், என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட போகிறோன்ட்டு. அவ்வளோ பண்ண முடியலன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒன்று ஒன்றா கொண்டு வாங்க. நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் ஜேர்னி நான் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து எப்படி ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன, அதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வந்து அதையும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அண்ட் மேலே ஐ பட்டன்லேயும் போடுறேன். ஸோ அதையுமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலே போதும். இதை நினச்சி, இந்த ஸ்டார்ட்டை நினச்சி நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண தான் போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோலேயே முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் தேவைப்பட்டாலோ இல்லை இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸு அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பற்றி எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்டே வாவ், ஸ்டே ஹெல்தி, நெவர் கிவ் அப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.